ஹே கைஸ், வெல்கம் டு டேஞ்சர் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ரீ ஃபயர் டெய்லி ஒரு அப்டேட் வந்துகிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட அப்டேட்டை பற்றி தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், அதுக்கு முன்னாடி வீடியோக்கு நீங்கள் புதுசாக அந்த வீடியோவை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆனில் போட்டுக்கோங்க. அப்படி தான் நான் போகிற அடுத்த வீடியோ வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது இல்லாமல் ஃப்ரீ ஃபயரில் இப்போ ரெடீம் கோடு வந்து போயின்னு இருக்கு. ஒரு அஞ்சு விதமான ஈவெண்ட்டில் வந்து தந்திருக்காங்க. அதாவது அஞ்சு விதமான ஈவெண்ட் நான் ஒரு லைவ் அப்படியே வாட்ச் பண்ணுறது மூலியமாக கீழே ரெடீம் கோடு தர மாதிரி கொடுத்துருக்காங்க. நேற்று யாரெல்லாம் ரெடீம் கோடு எடுத்தீங்க அப்படின்றத சொல்லுங்கள். நான் எடுக்கல கைஸ், ஏன்னா நான் மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் யாரோ எடுத்திருந்தீங்கன்னா அது என்ன ரெடீம் கோடு அப்படின்றது ஏதோ கோப்ரா வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யாரோ எடுத்திருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், இப்போ வாங்க அந்த வீடியோவில் போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோட இன்ட்ரோ ஒன்று போடலாம். ஓகே கைஸ், இப்போ பார்க்கலாம் எதை பற்றி. நான் ஒன்றில் முன்னாடியே கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன். புதுசாக ஒரு கிங் ஃபிஷர் அப்படின்னு ஒரு கன் ஸ்கின், அது கிங் ஃபிஷர் கன் ஸ்கின் இருக்குது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு ஸ்கின் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்கின்னை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன், இதே கொண்டு வந்திருக்காங்க. என்னடா அது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, சிங்கிள் ரீலோட் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ரீலோட் ஸ்பீடு அண்டு அக்யூரேசி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அக்யூரேசி மூவ்மெண்ட் ஸ்பீடை மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இது ஓரளவுக்கு நல்லா ஹெட்செட் அடிக்கும் நினைக்கிறேன். ரீலோட் ஸ்பீடு ஆல்ரெடி இருக்குது, ரீலோட் ஸ்பீடில் அந்தளவுக்கு கொண்டு வந்துருக்காங்க. டேமேஜ் கொண்டு வந்திருக்காங்க, டேமேஜ் கொண்டு வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்துருன்னு நினைக்கிறேன். சிங்கிள் ரீலோட் அக்யூரேசியும் கொண்டு வந்திருக்காங்க. அக்யூரேசி ஓரளவுக்கு நல்லா தான், ஏற்கனவே இதில் ஹெட்செட் பயங்கரமாக வைக்கும். இதில் அக்யூரேசி இருந்தால் ஓரளவுக்கு ரன்னிங்கில் மூவ்மெண்ட்டில் இருக்கிறப்ப நல்லா ஹெட்செட் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்படி ரெடி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25 டேமெண்ட் ஒரு கிரேட்க்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் நீங்கள் என்ன டூஸ்னா, இதை கன் ஸ்கின் வந்துச்சுன்னா உங்களுக்கான விழாது மேக்ஸிமம் அந்த டோக்கனை கலெக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து 100 டோக்கன் கலெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு நினைக்கிறேன். ஆமாங்க, 100 டோக்கன் கொடுத்து தான் இதை ரெடீம் பண்ணுற மாதிரி. ஒரு டோக்கன் உங்களுக்கு லக் இருந்தால் தானே கிடைக்கும். கன்ஃபார்மாக இது எடுக்கணும்னா டைமண்ட் அதிகம், இதில் எதுவும் செலவு பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா வேறு ஏதாவது கன் ஸ்கின் புதுசாக கொண்டு வருவாங்க. சரி, இப்போ இந்த கன் ஸ்கின் பற்றி பார்த்தாச்சு. அடுத்து வந்து புதுசாக என்னடா கொண்டு வந்திருக்காங்க ஈவெண்ட் அப்படின்ற மாதிரி, இதை வச்சு இதான் அந்த மந்தோட ஈவெண்ட்னு சொல்லலாம். போயாடே அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்கானோ. இது என்ன, ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா டெய்லி லாகின் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டெய்லி லாகிங் பண்ணிக்கோங்க. நான் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு வந்து வரலாம் உங்களுக்கு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா லாகிங் ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னடா அதுன்னு ஒரு கேரக்டர் வந்து போல், அது எத்தனை தேதி கொடுத்துருக்காங்கன்னா 20 to 21 இந்த டைமில், அது 4 மணி அளவில் இந்த கேரக்டர் தரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த கேரக்டரோட பவர் என்ன அப்படின்னு அடுத்து பார்க்கலாம். இந்த கேரக்டர் நம்ம கிளைம் பண்ணால் தான் தெரியும். எதே கொடுத்துருக்கானோ, ரெக்கவர் ஹெச்பி ஆஃப்டர் அப்படின்னு கொடுத்துருக்கானோ, அது என்னன்னு தெரியல. கேரக்டர் ஓரளவுக்கு வந்தால் தான் புரியும் நினைக்கிறேன். ஏன்னா வந்து யூஸ் பண்ணி பார்த்தா தான் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்மளால் சொல்ல முடியும், அது ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லான கேரக்டர் அப்படின்ற மாதிரி. ஓகே, அடுத்து என்னடா கொடுத்துருக்கானோ அப்படின்றதையும் பார்த்துலாம். அந்த கேரக்டர் மறக்காமல் கிளைம் பண்ணிக்கோங்க. அடுத்து இது ஃபுட்பால் ஷூட்னு, இது போயா ஷூட்னு கொடுத்துருக்கானோ, என்ன அதுனா ஒன்றும் இல்லை, அது என்ன ஈவெண்ட் வரதுக்கு நான் லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா போயான்னு ஒரு இது கொடுத்துருக்கானோ, ஒரு பண்டில் கொடுத்துருக்கானோ. இந்த பண்டில் தான் உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி கோப்ரா பண்டில் வந்ததில் அது மாதிரி வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க கைஸ், எனக்கு வந்து இன்னமும் ஃப்ரீ ஃபயரில் இந்த பக்ஸ்லாம் போல போல எனக்கு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா அந்த கியூப் 999 இது 999 காட்டுது. இந்தாண்டா அது அவனுக்கு கொடுத்துருக்கு 999 காட்டுது. ஆனால் இதெல்லாம் ஒருத்தான் கேட்டால் ஒருத்தர் எப்படி சொல்கிறீங்க? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது 999 அதில் வெளியில் இருக்கப்போ பார்த்துருக்கலாம், ஃபுல்லாக 999 காமிச்சுது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கல. இது மாதிரி பக்ஸ்லாம் எப்போ தான் தூக்க போகிறான்னு தெரியல. சரி, இப்போ வாங்க இதை பற்றி இன்னும் கொஞ்சம் ஃபுல் டீடைல் பார்த்துலாம். போயா ஸ்டோர்னு தோற்குங்க, இதை வச்சு தான் நீங்கள் இந்த ஈவெண்ட்டில் கலெக்ட் பண்ணுற டோக்கன்லாம் வச்சு என்ன வாங்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கணும். நான் வந்து இதில் என்னடா வாங்கலாம் கேட்டால், இதில் வாங்கி வச்சுக்கோங்க, எதை சொல்ல அந்த ஸ்கேட் போர்டு அந்த மேக்ஸிமம் அந்த கட்டை வாங்கி வச்சுக்கோங்க, அது ஒரு நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் முடிஞ்ச அந்த ஃபேமஸ் ஸ்கின் எல்லாமே லிமிட்டடில் கொடுத்துருக்கு, அந்த ஃபேமஸ் அன்லிமிட்டட் எதுவும் இல்லை, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த பேராஷூட் கிளைம் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ வாங்க இன்னும் இதை பற்றி ஃபுல் டீடைல் பார்த்துடலாம். இதை வச்சு தான் நீங்கள் ஸ்பின் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, நம்மள்ட்ட எத்தனை பாஞ்சு இருக்குது, இங்கே வந்து ஒரு இதுக்கு ஒரு ஸ்பின் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒன்றும் இல்லை, அங்கே ரோல் இருக்குது, அதை கொடுக்கணும். இங்கே என்னடா இது, ஆல்ரெடி நம்மளால் ஒருத்தருக்கும் அங்கே ஒன்று ஏகே வச்சுருக்கான், எனக்கு தெரிஞ்சு அங்கே போனால் அவனை சுற்றுவானு நினைக்கிறேன். இருங்க ஒரு ஸ்பின் பண்ணி பார்ப்போம் இது என்ன கொடுத்துருக்காங்கண்ணே. பார்த்தீங்களா தெரியும், எனிட்டா 5 இருக்குது, பட் இருந்தாலும் ஓ இது இருக்கணுமா, இந்த எல்ஷேப் டோக்கன் வந்து அந்த இது வந்து இல்லை, அது எப்படி தருவாங்க அப்படின்றத பார்த்துடலாம். டெய்லி லாகிங்கில் தான் தருவாங்கன்னு நினைக்கிறேன், இல்லைனா கேம் ப்ளே பண்ணுறது மூலிமா தருவாங்க. எனக்கு தெஞ்சு டெய்லி லாகிங்லாம் தந்தாங்க நினைக்கிறேன். ஆமாங்க கைஸ், டெய்லி லாகிங்லாம் தந்தாங்க. லாஸ்ட்டில் எப்படி ஈவெண்ட் முடிகிறப்போ அன்லிமிட்டட் தந்துருவாங்க நினைக்கிறேன். இப்போ இந்த ஈவெண்ட்டில் உங்களுக்கு என்னடா கிடைக்கும் முழுசாக சொல்லுடா அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் இது உள்ளே போயிட்டு அந்த டெய்லி லாகிங் முக்கோண ஷேப் இருக்குது அதை வந்து ஸ்பின் பண்ணுறப்ப இது கரெக்டாக அந்த எண்டு வரப்போ உங்களோட ரிவார்ட்ஸ்லாம் தருவாங்க. இதில் வந்து ஏதோ ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, போயாடே டார்க் லூட் கிரேட்னு, இதில் ஏதாவது ரிவார்ட்ஸ் தருவாங்க. அது இல்லாமல் அந்த பால் இருந்தாண்டு அந்த டோக்கனை வச்சு ஏதாவது ரிவார்ட் வாங்குற மாதிரி இருக்குது, நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாகிங் ரிவார்ட்ஸில் இங்கே கீழே டெய்லி லாகிங்
போயாடையில் இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கேன் நீட்டாக இப்போ அஞ்சு இருக்குது அஞ்சு வச்சு இதெல்லாம் கிளைம் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோ இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் இது என்ன ஈவெண்ட் அப்படின்றத. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து இன்னொரு இது கொண்டு வந்தாங்க என்னடா அது அப்படின்னா ஒன்று அந்த M540 க்ரீன் கலர் M540 வந்து இன்றைக்கி தர மாதிரி சொல்லியிருந்தானோ அதுதான் கிரேட்ஸ் தான் தராங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் 30 மினிட் ப்ளே பண்ணால் தர மாதிரி நான் ஒன்று 23 மினிட் தான் ப்ளே பண்ணியிருக்கேன். நீங்கள் எத்தனை மினிட் ப்ளே பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கைஸ். நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் கன்ஃபார்மாக பார்ப்போம், அதனால் கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். இல்லை அடுத்து எந்த மாதிரி கண்டென்ட்லாம் எடுத்து போகலாம் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் 3 டேஸ் லாகிங் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரூம் கார்டு இன்றைக்கி வேறு லெவல். ஒரு ரூம் கார்டோட வேல்யூ 1 வீக் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியும். இன்றைக்கி வந்து ரூம் கார்டு தந்துனா எத்தனை பேர் அதை கிளைம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லுங்கள். கிளைம் பண்ணாதவங்க போய் கிளைம் பண்ணிக்கோங்க. அடுத்து என்னடா கொடுக்குறாங்கன்னா அந்த ப்ளூ கலர் ரூம் கார்டு. அந்த ப்ளூ கலர் ரூம் கார்டு கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்றத நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க கைஸ். இப்போ வாங்க வேறு ஏதாவது ஈவெண்ட் இருக்கா அப்படின்னா பார்த்திங்கன்னா தெரியும் வந்த இன்றைக்கி வந்து வந்திருக்க ரெண்டு ஈவெண்ட்டையும் பற்றி பார்த்தாச்சு. ஒன்று கிங்ஃபிஷர் கன்னு, இன்னொன்று வந்து இப்போ வந்திருக்க இந்த ஈவெண்ட் வந்து 18 டேஸ் கொடுத்துருக்காங்க. கன்ஃபார்மாக இது எல்லாத்தையும் முடிச்சால் லாஸ்ட்டில் அன்லிமிட்டட் தான் தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் அந்த மாதிரி கண்டென்ட் போடலாம். அடுத்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து எல்லோரும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்து எந்த வீடியோ வருது, அதாவது எந்த கன் ஸ்கின் வருது, எந்த ஈவெண்ட் வருது அப்படின்றது எல்லாத்தையும் நான் அடிக்கடி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன ரெடீம் கோட் கரெக்டாக 2 o'clock தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ரெடீம் கோடும் உங்களுக்கு அமுச்சு விடுறேன். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இல்லை அடுத்து எந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்ற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். ஓகே பை பை.